கம்பம் கொலைக்கே சம்பந்தமா ஒருத்தனை கைது பண்ணிருக்கீங்களா? யாரு அவன்? பேரு வாசம். அவங்கிட்ட இருந்து ஏதாவது உண்மையை வரவழைச்சீங்களா? இல்ல சார், அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். ஹாஸ்பிட்டல் என்னாச்சு அவனுக்கு? மயக்கம் போட்டு விழுந்தவன், இதுவரைக்கும் கண் முடிக்க. என்ன சார், பத்து நாள் அவனை ரிமாண்ட்ல வச்சிருந்துருக்கீங்க, உண்மை வரவழைக்க முடியலையா? என்ன உத்தியோகம் பண்றீங்க? புதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் மண்டை போட்டான்னா கேட்கறாங்க. நான் வந்து அவனை அடிச்சு பட்டை கலந்து உண்மை வரவழைச்சிருந்தேன். நானும் சும்மா இல்ல சார், அவன் அடிச்சு நுழைக்கிட்டேன். ஆனா வாயிலிருந்து எந்த உண்மையும் வரவழைக்க முடியல சார். என்ன அடிச்சிருக்க போய்? கான்ஸ்டபிள் விட்டு குழந்தைய தட்டுற மாதிரி ரெண்டு தட்டு தட்டிட்டு. இல்ல சார், ரெண்டு நாளா என் கையே ஓஞ்சி போற அளவுக்கு நானே அவன் அடிச்சு நொறுக்கினேன். அதுல மயக்கம் போட்டு விழுந்தவன் தான், கண்டே பிடிக்கல. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. சரி வா.
அவனை உங்க கையால் அடிச்சுக்கிற உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். ஆமா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண அவனை அடிச்சு உதைக்கிறதுக்கு நீங்க யாரு? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சுக்கிட்டீங்களா? ப்ராப்பர் ரீசனோ விட்னஸோ இல்லாம தான் யாரையும் கைது பண்றீங்களா? அப்படியே அவன் உண்மை சொல்ல மறுத்தாம வச்சிருந்தது. அதுக்காக அவனை அடிச்சு சித்தாவதை கொண்டு சொல்லி யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? சார், இனிமே இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன். வெரி சாரி சார். நான் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்க உங்க பூஸ் காலால நெஞ்சு மேல விரிச்சு இருக்கீங்க. அதனால உயிருக்கு ஆபத்து டாக்டர் ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. சோ என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன சஸ்பெண்ட் பண்றதுனால எனக்கு மட்டும் இல்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அவமானம் சார். உங்க மாதிரி உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணாதான் நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அவமானம். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த உத்தியோகத்துக்கு வரதுக்கு முன்னால திருச்சண்டக்காரனா கூட இருந்திருக்கலாம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணும். என் கடந்த காலத்துல கூட நான் எந்த தப்பும் பண்ணது கிடையாது. பெரிய கடந்த காலம், இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே, கடந்த காலத்துல எப்படி இருந்திருப்பீங்க யாராலும் சொல்ல முடியும். உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்களா? கடந்த காலத்தை பத்தி இன்ஸ்பெக்டர் பேசணும்னு அப்படின்னு உங்களுக்கு காத்திரம். அது சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னீங்களே, கடந்த காலத்துல ஒருத்தன் திருச்சண்டை போறவனா கூட இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவன் ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ண கத்துக்கணும்னு. வெல் சார், ரொம்ப அனுபவிச்சு சொல்லியிருக்கீங்க. எஸ்பி சார், நீங்க தனியா இருக்கிறப்பெல்லாம் நான் வந்து உங்களை ரொம்ப சித்திரவதை பண்றேன். இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால நடந்து போறதை நினைச்சு உங்க மனசு அடிக்கடி பின்னால போகுது. இல்ல, ஏன் அடிக்கடி என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. நான் வர்றேன். பாய். என்ன பில் போட்டிருக்கீங்க? ஏன் என்னம்மா? 200-க்கு 205 போட்டிருக்க. ஏன்பா, யார் பில் போட்டுருக்க அம்மாவுக்கு? இத பாருங்க ஐயா, இது எல்லாம் நீங்களே வச்சுங்க. போச்சுக்காதீங்கம்மா, நான் பில்லு சரியா போட சொல்றேன். வாங்கிடுங்க, திருப்பி கொடுக்காதீங்க. பில்ல ஒழுங்கா போட தெரியாது, உங்க கடையில வாங்குற பொருள் மட்டும் எப்படி ஒழுங்கா இருக்க போகுது? அப்படி நினைக்காதீங்கம்மா. இந்தாங்க 5-க்கு 10 கொடுத்துடுறேன், எங்க தப்புக்கு தண்டனை. வாங்கிக்கோங்கம்மா. எனக்கு 10 கொடுத்து சரி கட்டிட்டு அத மத்தவங்க பில்ல கூட போட்டு வசூல் பண்றதுக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா இது, இப்படி போனா அப்படி வர்றீங்க, அப்படி போனா இப்படி வர்றீங்க, நாங்க என்னம்மா செய்யறது? இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை டிரைவர் கிட்ட கொடுத்தனுப்புங்க. தப்பு நடந்து போச்சம்மா, மன்னிச்சிருங்க. அவர்களே, நான் மன்னிக்கவே மாட்டேன். அது யாரு? போலீஸ்காரன். காபி, ஐஸ் வாட்டர். சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி, காஃபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். என்ன பழக்கம் இது? இது ஜென்மத்தோட பிறந்தது. செருப்பால் அடிச்சாலும் பார். பழக்கம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம முதல்வர் அன்னைக்கு காஃபி ஐஸ் வாட்டர் தானே சாப்பிட்டேன். மறந்துட்டிய? ஹலோ, அண்ணா நீலகண்டம் பேசுறேன். அப்பா ஐயோ, என்னடா ஐயோ, என்னடா ஐயோ, என்னடா? இருங்க சார், சொல்லி சொல்லடா ஐயோ. என்ன என்ன விஷயம் சார்? நம்ம பேப்பர் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சி நின்று எரியுதா சார்? மேனேஜர் பேசுறாரு. ஹலோ, முடிஞ்சு போன விஷயத்துக்காக அழறதோ துடிக்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். ஃபயர் சர்வீஸ் வந்து கவனிச்சிருக்காங்க. போன ஜென்மத்தில் உங்க அண்ணன் நீரோவண்ணன் ஆயிருந்திருப்பாரா? அவர் எதுக்கு அசர மாட்டாரு, அவருக்கு ஒரு பிடில் வாங்கி கொடு. அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது நெருப்பு வைக்கணும், அது நின்று எரியணும். இந்த வாரம் கிராஸ் எடுத்துலாம் கல்யாணத்தை பத்தியே இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா, அதனாலதான். இது என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையும் பெண்ணையும் உட்கார வைத்து இது நடக்கும் என்பார்கள். என்னது? நலுங்கு. என்ன கரெக்ட்? என்ன பாக்குற என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க?
உன் வைஃப் எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா கிராஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, என் வைஃப் ரொம்ப புத்திசாலிப்பா, அவளே கற்பனை பண்ணி எழுதுறாங்கன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறது. அப்படி யாருகிட்டயும் சொல்லி எனக்கு ஒண்ணு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டாம். இனிமே யாராவது கேட்டா என் வைஃபுக்கு நான் தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, இனிமே அப்படியே சொல்றேன். கோச்சுக்க, இப்ப இது சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படின்னா விருந்தா? விருந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது. ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது. சாந்தி முகூர்த்தம்னு எழுது. கரெக்ட். மணப்பெண்ணின் காதில் மாப்பிள்ளை ரகசியமாக கேட்கும் அவசியம் இது. எது? ஞாபகம் இல்ல, முதல் நாள் ராத்திரி நான் என்ன கேட்டாங்க? நீங்க என்னென்னமோ வளர்னீங்க. அந்த நேரத்துல எல்லா பேரும் வளரத்தான் செய்வான். நான் என்ன வளர்னேன்? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? பக்கத்துல வா, இந்த கொஞ்சம் வாய என் பக்கம் விட்டு சொத்தா குறைஞ்சு போயிடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்ல. எதுமா? Oh!
பெற்ற பிள்ளையின் வேகமும் கோபமும் உன்னை போல தோன்றுதே. தேவையில்லை. நான் போறேன், திரும்பி வர மாட்டேன். வராத, வர்றேன்.
ஒழுங்கா போய் சேராது. அவன் பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாதான். எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்பாங்க, இல்லன்னா நடக்கிறதே. உமக்கு என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரு. இரு, புதுசா வீட்டுக்கு விஐபி வந்திருக்கிறாய், அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன வந்த கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுருக்கிறே, கெட்ட மனுஷியா நீ. மச்சா, உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது? தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிற? இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர. என்ன பொருளாத சஸ்பென்ஸ் சொல்ல, அஞ்சு நிமிஷத்துல வரேன். தம்பி கேக்குறான்ல சொல்றது. மச்சா, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்பத்தான் கொழுப்பு. பெரம்பு வாங்கி வச்சிரு. இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது? சென்னையில் பயங்கர கொள்ளை. நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் 30,000 ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். ஏண்டா 30,000 எடுத்தானுங்க, சரி, பேனாவை எதுக்கு திருடினானுங்க? அங்கதான் அங்க பாயிண்ட் இருக்குது. என்ன பேனா? அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல, அதனால அவன் பேனாவை எடுத்துட்டு போயிட்டான். இனிமே எதை வச்சு எழுத முடியும்? பொசு மூளை உள்ள பசங்கடா. அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரணும், அவனை நானே பிடிக்கணும். சந்தோஷ் சார், பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்ட ஜக்கும் அவனுடைய ஆட்களும் ஹோட்டல் டிலைட்ல இருக்கதா தகவல் கிடைச்சது. அப்படியா? நீ போய் டாக்டர் போன் பண்ணி உடனே வர சொல்லு. சாருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹலோ டாக்டர் ஜெகதீசனா, நீங்க உடனே புறப்பட்டு ஹோட்டல் டிலைட்டுக்கு வரணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒருத்தன் சாகர நிலையில கிடப்பான், அவனை நீங்க தான் காப்பாற்றணும். சாருக்கு குறணி இல்லடா, கொஞ்சம் உப்பு போட்டாதான் வரும். Thank you.
வாங்க டாக்டர், வாங்க. எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் வேனுக்கு ஃபோன் பண்றேன். ஹேய், குட் மார்னிங். குட் மார்னிங். டாடா. டாடா. மம்மி டாடா. இந்த கண்ணா, இந்த கண்ணா, இந்த கண்ணா. என்னங்க, அசோக் சர்க்கஸ் பார்க்கணும் வீட வாங்க. சாயந்தரம் போலாமா? சாயந்தரமா? போலாம். உங்களுக்கும் எவ்வளவோ வேலை, வேளா வேலைக்கு சாப்பிடுறது கூட இல்லை. ராத்திரி இன்னும் தண்ணி ஊத்தல. பூசுவாங்க
நிறைய காஃபி குடிச்சிட்டு தூங்கிட்டான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையிலதான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானு? காலையிலதான் எழுந்திருப்பான். இப்ப எழுந்திருக்க மாட்டானா? முதுகுல கட்டி இருந்தது நீ தேய்ச்சி நகங்கம் பட்டு செப்டிக் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போச்சு. என் மோதிரம் இங்க இருக்கா பாரு. கெளியாரம் இங்க இருக்கா பாரு. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இனிமே தான் குளிக்க போறேன். புதுசா கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி வேலையை பாருங்க. அசடு வழி இது.
Saturday. How are you? I'm fine. Thank you. You kept it in Mr. Santosh. Mr. Santosh? Bloody fool. What a couple of days, Kupra. I'm milky character, ma. Hey, the police car. Hey. நீ படிக்கும் போது NCC டிரஸ் மடிச்சு தலவாணி கடியில வச்சுக்குவிய, அப்பவே நினைச்சா நீ பட்டாளத்தானா வேண்ட. எப்ப வந்து எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க? நேத்தான் லீவ்ல வந்தேன், தம்பி வீட்டுல தங்கியிருக்கேன். எனக்கு தெரியாம யாரா உனக்கு தம்பிங்க? அதான் சின்ன மாமனார் கிளார்க்கான நீலகண்டன் ஒருத்தன், அவன் தான் என் தம்பி. நீலகண்டன் நம்ம ஆளு? அவன் தம்பியா? அடப்பா, உனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அவன் எங்க அப்பா மாதிரி. ஓ, உங்க அப்பாவும் ஆன மாதிரி தான் இருப்பாரோ? ரொம்ப பரிதாபம் தான். ஆமா, சம்சார சௌக்கியமா எத்தனை குட்டி போட்டிருக்க? சாரி சந்தோஷ், என் ஒய்ஃப் இறந்து 4 வருஷம் ஆச்சு. என்னடா சொல்ற? எஸ் ஒரு வகையில நான் இப்ப ஒரு அனாதை. சேச்சி, அப்படிலாம் சொல்ல. சந்தோஷ், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, அதே நேரத்தில் ஆச்சரியமாவும் இருக்கு. நீ ஆச்சரியப்படுறதுல நியாயம் இருக்கு. நோ நோ, நான் ஒண்ணு தப்பா சொல்றதா நினைக்காத. சதுர்வேதி, இன்னைக்கு என்னுடைய உத்தியோகம், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், சொசைட்டியில எனக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது. ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரிய குறிதான். சந்தோஷ், உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கிறேன். அன்னைக்கு நிலைமையில நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும். நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி, என் இதயத்தில் ஒரு ஆறாத புண் இருந்துகிட்டே இருக்கு. நான் தனியா இருக்கும் போதெல்லாம் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் இங்க வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். முட்டாள்தனமா பேசாத. ஆனா ஒண்ணு நிச்சயமா, என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது. பை, இப்ப உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண். என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோகிலா. அம்மா, இவன் பேர் சதுர்வேதி. சின்ன பிள்ளையில இருந்து நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், கிளாஸ்மேட்ஸ். உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைம். சந்தோஷ், அதெல்லாம் நீ மறக்கிறியா? நான் எதையுமே மறக்க மாட்டேன். உன்கிட்ட சொன்னேன், அம்மா இந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான், சாப்பிட்டுட்டு தான் போவான், அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ. வெஜிடேரியன். தேங்க்யூ வெரி மச். ஊருக்கு போனோட லெட்டர் போடு. ஏய்
வருது நெருப்ப முழுங்கியிருக்கேன் பட் சொல்லி சொல்லு எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கப்படாத உனக்கு ஏன்டா அந்த பழக்கம்
நான் செத்துவளை நினைச்சு குடிச்சிட்டு இருக்கேன். நான் சாக வேண்டியவளை நினைச்சு குடிக்கலாம்னு கேட்டேன். உட்காந்து உட்காந்து. என்ன எஸ்பி ஐயா பாத்தியா என்ன சொன்னாரு? பார்த்தேன் இல்லை. சந்தோஷ் இருக்கானே, லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு உயர்ந்தவன். வெரி கிரேட். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டிகிரி வாங்கறதுக்காக வாழ்க்கையில எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். நீ சொல்லுங்க, நான் நம்புறேன். ராத்திரி 11 மணிக்கு வந்தாலும் ஆகாரம் சூடா கொடுக்கறீங்க, அதான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன நீ அப்ப இருந்து பாக்குறேன், 10 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டை தொலைச்ச மாதிரி மும்முன்னு இருக்க, ஏதா ப்ராப்ளமா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் சொல்லு, திடீர்னு 3 மாசம் 4 மாசம் ஸ்டார்ட் பண்ணிடாத.
சாப்பிடும்போது பேசினா உனக்கு பிடிக்காது, பேசாம சாப்பிட எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது என்ன பண்றது 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 என்ன பண்றது? என்ன கோயில் அங்கேயே நின்றுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, பேப்பர் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? போய் லெட்டர்ஸ் ஏதாவது எழுத வேண்டியது இருக்கா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல. என்கிட்ட உங்களுக்கு சாவகாசமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இருக்குமா? ஏன் அப்படி கேக்குற? உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்க நினைச்சேன். வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, முன்னையே கேட்டிருக்கலாமே. முன்னாலேயே கேட்டிருந்தா உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறதோ பேப்பர் படிக்கிறதோ எல்லாமே என்னால கெட்டு போயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். அடேப்பா, அப்படி என்ன பெரிய விஷயம் கேட்க போறாங்கிட்ட? படிக்கிற காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. அந்த காலத்தை என்னால மறக்கவே முடியல. நான் காலேஜில் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மூணு வேளையும் காப்பி குடிச்சுட்டு இருக்கேன். அந்த பழக்கம் இன்னை வரைக்கும் என்ன விட மாட்டேங்குது. ஆமா, அதையே இப்ப கேக்குறேன். சிறடா நம்ம புருஷன் சாப்பாட்டு கூட இல்லாம கஷ்டப்பட்டுருக்கானே பாவம்னு பாக்குறியா? பட்டினி கிடக்கிறது பாவம் இல்ல, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நீங்க எப்படி படிச்சு முடிச்சு பெரிய பட்டதாரியா நீங்க? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? குழப்பம்னு சொல்றது கூட தப்பு. அது அதுனா இன்னைக்கு உங்களை பத்தி நம்ப முடியாத ஒரு கட்டுக்கதையை கேள்விப்பட்டேன். அது கட்டுக்கதையாவே இருக்கணுங்கிறதுதான் என் பிரார்த்தனை. அந்த காலத்துல படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீங்க தப்பான வழியில தேடினதா கேள்விப்பட்டேன். உங்க கூட படிச்சாரே மிஸ்டர் சதுர்வேதி, அவர் தம்பி சம்சார் இங்க வந்திருந்தாங்க. என்னால தாங்கிக்க முடியாத சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்பல. சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் கோகிலா. மை டியர், என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக உங்கள்கிட்ட நான் சமாதானம் சொல்லல. நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன். படிப்பின் மேல எனக்கு இருந்த அக்கறை தான் என்ன திருட சொல்லிச்சு. அதுக்கு காரணம் எங்க சித்தப்பா. எனக்கு இருந்த ஒரே உறவு அவர் தான். என்னுடைய படிப்புக்கு அவர் தான் உதவி பண்ணிட்டு வந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. இனிமே உன்னுடைய படிப்புக்கு என்னால் உதவி செய்ய முடியாது, எங்க குடும்பத்துல பல பிரச்சனை வந்துருச்சு, உன்னை நீயே கவனிச்சுக்கன்னு எழுதியிருந்தார். மை காட், எனக்கு என்ன செய்யறது என்னே புரியல. நானும் சதுர்வேதியும் பாலிய நண்பர்கள், ஒரே ரூம்ல தான் தங்கி படிச்சோம். சமயத்துல எனக்கு போட்டுக்க சட்டை கொடுப்பானே தவிர என்னுடைய படிப்புக்கு பணம் கொடுக்க அவனால முடியல. பாவம், நாளாத இடமே கிடையாது, யாருகிட்ட இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. படிப்புக்காக அந்த சம்பவத்தை நினைச்சு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவமானப்படாத நாளே கிடையாது. இத ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சொல்லுவான்? நீயே சொல்லு கோச்சிரா, நீயே சொல்லு. என்னுடைய வாக்குமூலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உன்னுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கிட்டு நிற்கிறேன். நீங்க கௌரவமான புருஷன் இல்ல. உங்களுடைய கடந்த காலம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு மனைவியா இருக்க மாட்டேன். கல்யாணம் தன்னைக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன். மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பழகிறதுக்கு எனக்கு தெரியாது. இனிமே நான் உங்களோட குடும்பம் நடத்தினா அது ரொம்ப போலியா இருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய கடந்த காலம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால இனிமே நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழதான் உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. ஆத்திரத்துல நிதான தவறி பேசாது. தவறு செஞ்ச யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை பேசுறதுக்கு எனக்கு பிராணி இல்லம்மா. உன் இஷ்டப்படி நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றதா வச்சுக்க. ஆனா நாம ரெண்டு பேரும் எதுக்காக பிரிஞ்சு வாழ்றோம்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நாலு பேருக்கு தெரிஞ்சா நம்மளை பார்த்து கேவலமா சிரிக்க மாட்டாங்களா? அன்னைக்கு உங்களால பல பேர் கண்ணீர் வடிச்சதை பத்தி நீங்க கவலைப்படலையே, இன்னைக்கு அவங்க சிரிக்கிறத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? பிரிஞ்சு போய் என்ன தண்டிக்கிறதா உன்னுடைய நோக்கமா? உங்களோட நான் வாழற தண்டனை இருந்து தப்பிக்கணும். என்ன பிரியறது உனக்கு ஒரு தண்டனை அமைச்சிருந்தா? அதை ஏத்துக்கிறதுல எனக்கு வெக்கம் இல்லை. கோச்சிலா, நான் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், என்ன மன்னிக்க நீ தயாரா இல்லையா? மனசறிஞ்சு பாவம் பண்றவங்களை மன்னிக்கிறதே பாவம் தான்.
பாவம். நான் ஏழையா பிறந்ததே ஒரு பாவம்தான். என்னுடைய வருங்கால சந்ததி படிப்பில்லாம தற்குறியா அனாதையா பிச்சு எடுக்க கூடாதேன்னு நினைச்சு நான் படிச்சம்பாரு, அதுவும் பாவம்தான். உன்னை தொட்டு தாலி கட்டவேங்கிற முறையில கேட்கிறேன், தயவு செய்து என்ன பிரிஞ்சு போயிடாதம்மா. இனிமே புருஷங்கிற முறையில உங்ககிட்ட நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். ஏன் நான் சாகுற வரைக்கும் நீ என் கூட பேசவே வேண்டாம். ஏதோ இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவன் மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. இனிமே நான் உங்க கூட வாழ்ந்தா அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால நான் பிரிஞ்சு போறேன். கோச்சிலா கோச்சிலா. கோகில என்னம்மா இந்த நேரத்துல என்னம்மா பேசாம வர? என்னம்மா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தி அர்த்த ராத்திரில பிறந்த வீட்டுக்கு வரான்னா புருஷ மேல ஏதாவது தப்பு இருக்கும். ஆனா நம்ம மாப்பிள்ள அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு. கோகில என்ன நடந்துச்சு சொல்லுமா. கல்யாணத்துக்கு முந்தை நானும் கட்டப்பட்டவன் தான். நான் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தேன்றத உங்க அம்மா சாகுற வரைக்கும் அவங்க நான் சொன்னதே கிடையாது. வாழ்க்கையில கஷ்டப்படுறது கௌரவமா, கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக திருடி பிழைச்சது கௌரவமா? இந்த பாருமா வால்மீகி திருநா இருந்தவன் தான். அதுக்காக அவர் எழுந்த ராமாயணத்தை தீய வச்ச படுத்திட்டோம். நான் ராமாயணத்தை எரிப்பேன். என் புருஷன் வால்மீகியா இருந்தா மாப்பிள்ள இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பாக்கணுமே தவிர அன்னைக்கு எப்படி இருந்தான்னு பாக்குறது நல்லது இல்லம்மா. ஆமா நடந்ததை மறந்துட்டு சந்தோஷமா போய் ஒரு புருஷனோட குடும்பம் நடக்கும். யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. அப்போ கோகிலா யாரையும் மன்னிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு இப்பேற்பட்டவரை மன்னிப்பை நீ எப்படி எதிர்பார்க்கறீங்க? அவரோட வாழ்ந்த வாழ்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. சட்டப்படி எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. கோகிலா விவாகரத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறவ இல்ல இந்த கோகிலா. அதை நினைச்சு பெருமைப்படுங்க. நினைக்கும் போது
அவதான் புத்தி கட்டி போய் ஏதோ பேசுறான்னா நீங்க அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. இதனால நம்ம குடும்பமே பாழா போகும். அதோட சேர்ந்து கோகிலாவுடைய வாழ்க்கையும் பாழாதான் போகுது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, துணிஞ்சு நிக்கிறா பாருங்க. அவர் அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர். ஏதோ நடந்து நடந்து போச்சு, புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் இருந்துட்டு போலாம் நினைச்சிருந்தான்னா அவன் மேல எனக்கு இவ்வளவு மரியாதை ஏற்பட்டிருந்திருக்காது. ஏன் இவ்வளவு தூரமா கோகிலா நினைக்கிறபடி நீங்க விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்களேன். வேண்டாம் பாப்பளே, நல்லா இருக்காது. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. பாப்பா, இவ்வளவு நாள் கோகிலாவோட சேர்ந்து வாழ்ந்தது எனக்கு பெருமையா இருந்தது. என்ன பிரிஞ்சு வாழ்றதும் அவளுக்கு பெருமை நினைச்சான்னா இருந்துட்டு போட்டுமே, அவ அழிஞ்சு போயிடுவான் மாப்பிளே. நீதி வழங்குற எல்லாரையும் சாபம் கொடுத்து அழிச்சிடலாம் நினைச்சோன்னா எந்த கோர்ட்லையும் நீதிபதிகள் இருக்க முடியாது. ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் இந்த காலத்து கோகிலாவை புரிஞ்சுக்க முடியல. என்ன செய்யும்? பிரிஞ்சிருக்கிற எங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு உங்க கோர்ட் சொல்லலாம். ஆனா அதே கோர்ட் தலைகளா நின்னாலும் எங்களை ஒண்ணு சேர்த்து வாழ வைக்க முடியாது. எனக்கு நியாயம் பெருசு இல்ல, பிடிவாதம் தான் பெருசுன்னு சொல்றேன். என் பிடிவாதத்துக்கு இருக்கிற காரணம் உங்க நியாயத்துக்கு இல்லப்பா. உங்க மருமகன் கோர்ட்ல எதையுமே மறைக்கல. அந்த ஜென்டில்மேன் கடந்த காலத்துக்கு சாட்சி மட்டும் இருந்திருந்தா இந்த கோகிலா ஜெயிச்சிருப்பா. கோகிலாவா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஒரு மனைவியா தாயா தோத்திருப்பேன். நாளைக்கு உன் மகன் வளர்ந்த ஆளானதுக்கு பிறகு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து சிரிக்க மாட்டான். ஒரு அல்ப காரணத்துக்காக அப்பா விட்டு பிரிஞ்சவ அம்மான் அவருக்கு தெரியும் போது உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டான், ஆயான்னு தான் கூப்பிடுவான். எதுக்காக வேலையை ராஜினாமா பண்றீங்க? காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? என் மனைவியை நானும் எதிர்பாராத விதமா கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னுடைய வாக்குமூலத்தை நான் கொடுத்திருக்கேன். உங்களுடைய வாக்குமூலத்துக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நான் கோர்ட்ல சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் என்னுடைய இந்த ராஜினாமா. அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த உத்தியோகத்தில் நீடிச்சேன்னா எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன மதிக்க மாட்டாங்க, நானும் அதை எதிர்பார்க்க முடியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு குற்றவாளிங்க கிட்ட நான் அதட்டி பேச முடியும். எஸ், உங்க சந்தேகம் நியாயமானதுதான். அது மட்டுமல்ல, இனிமே நான் இந்த வேலையில நீடிச்சேன்னா இந்த இலாக்காவுக்கு கெட்ட பேர். இத்தனை நாள் என் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சு நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ததுக்காக நீங்க தாராளமா என் மேல நடவடிக்கை எடுக்கலாம். அவசியமே இல்லை. மிஸ்டர் சந்தோஷ், உங்க உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய வருத்தம் எல்லாம் உங்க மாதிரி தங்கமான ஆபீசரை நாங்க இழந்துடும். எங்க குட் பை சார்.
கோபம் கொள்ளல் நீதியே சொந்தம் கொண்ட எந்த தேவி சொன்ன வார்த்தை நியாயமே புனிதம் நீரில் வந்ததே நதியின் மூலமல்லவா நெஞ்சில் உள்ள காயம் ஒன்று நெஞ்சை விட்டு தீர்ந்தது நினைக்க மாட்டேன் குழந்தை மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்
சொன்னது ஞாபகம் இருக்கா? கல்யாணம் நடந்த அன்னைக்கே உங்களை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன். புரியுது, நீ என்ன பழி வாங்குறதுல நியாயம் இருக்கு, ஆனா குழந்தைய பழி வாங்குறது பாவம் இல்லையா? நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இருக்கு, நீங்களும் குழந்தையை பிரிஞ்சிருக்கிறதுல நியாயம் இல்லையே. இருந்தாலும் தாயோட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்க விரும்பினேன். உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. நீ என்ன நினைக்கிறே நான் சொல்லட்டுமா? திருடி திரிஞ்சவனுக்கு பிறந்த குழந்தை, அதை நாம எதுக்காக எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். நல்ல யோசனை பண்ணி சொல், அவசரப்படாதே. உன்னுடைய நிதானம் இல்லாத முடிவுக்கு நீயே ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி வரும், அப்ப நிச்சயமா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இல்லையோட என் மகனையோ என்னையோ நீ பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, தக்குவ பண்ணிக்கிறவருக்கு கூட அவசர முடிவு தான் காரணமா இருக்கும். நீ அவசரப்பட்டு இழக்க கூடாததை இழந்துடாதே. நல்ல யோசனை பண்ணிட்டீல்ல? நல்ல யோசனை பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம கண்டிப்பா பிரிய வேண்டியதுதான். சோ போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, நாம வாழ்ந்த நாட்களை என்னால மறக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ எனக்கு ஒரு நல்ல மகனை பெற்று கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, அவனை என்கிட்டயே விட்டுட்டேன். ஆனா ஒண்ணு, சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்ட மாதிரி நிச்சயமா என் மகனை கஷ்டப்பட விட மாட்டேன். நாம கணவன் மனைவியா வாழ்ந்த காலத்துல உன் மனசு ஏதாவது புண்படும்படியா நான் நடந்திருந்தேன்னா அதுக்காக நீ என்ன மன்னிச்ச? நான் போயிட்டு வரேன், நீ சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா இருப்பேன் நம்பிக்கை எனக்கு இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு இல்ல. நான் சந்தோஷமா இருப்பேன். குட் பை. ஸ்டேட்டுக்கு சூப்பரண்ட் அப்பாயின்மென்ட் இருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். என்னதான் கஷ்டம் வந்தாலும் திருடக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும்.
அனுபவப்பட்டவன் சொல்றேன். நீ ஒரு காரியம் செய், என் மகனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நீ பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேங்க. உனக்கு தெரிஞ்சா நீ சமையல் பண்ணி கொடு, நான் சாப்பிடுறேன். இல்லாட்டி போனா நான் சமைச்சு போடுறேன், நீ சாப்பிடு. நானே சமைக்கிறேங்க. சமையல் தெரியுமா? வெரி குட். பை த வே, இந்த பைய பொல்லாதவன். ராத்திரி 12 மணிக்கு எழுந்திருச்சு காஃபி கொடுங்கன்னு கேட்பான். நீ கண்ணு முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஓகே, வெரி குட். சாப்பிடு. குழந்தை ஜாக்கிரதே, டாட்டா.
என்னப்பா? கோகிலா வனவாசத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியா? எங்க இருக்க? அவ ரூம்ல இருக்க. கோகிலா, நீ திரும்பி வந்ததை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உன்னை விட்டு போனவங்களும் திரும்பி வரணும், அதுக்காக நான் மனசார பிரார்த்தனை பண்றேன். இருட்டிலேயே இருக்கணும்னு ஏமா நினைக்கிறேன். நீ வெளிச்சத்துக்கு வரணும், அதான் என்னுடைய ஆசை. காஃபி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதும். அசோக், உங்க அம்மா எங்க? தெரியல. அம்மா செத்து போயிட்டாங்களா? என்ன? உனக்கு தெரியாது, நீ தூங்கு. தாய பறி கொடுத்த குழந்தை போல இருக்கு. பாவம், சொல்ல தெரியல. தங்கம், நீ புடவை தான் கட்டிக்கணும், போய் கட்டிக்கிட்டு வா. எனக்கு புடவை கட்டிக்க தெரியாதுங்க. தெரியாதா? பக்கத்துட்ட மாட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்களுக்கும் தெரியாதுங்க. அவங்களுக்கும் தெரியாதா? இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. வேற உங்களுக்கு என்னதான் தெரியும்? என்ன பண்றது? நீங்களே கட்டிவிடுங்க. ஆனா ஆமா, வம்பு இப்படி தெரிஞ்சிருந்தா சேலையே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். சரி கொண்டா, நான் சொல்லி கொடுக்குறேன், நீ அப்படியே கட்டிக்க. சொல்லி ஆகியதா? ஆகியதா? ஆ, நடு வைக்கிற. அப்பாடி, சின்ன வயசுல நாடகத்துல நான் பொம்பளை வேஷம் போட்டதனுடைய பயனை இன்னைக்கு தான் அனுபவிச்சேன். நல்லா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி. தானே அப்படியே சுத்திக்க. இந்த பாக்கியம் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கிடைக்குமா?
வளர வேண்டாம் நினைக்கிறேன். தப்பா பேசிட்டேனா? இறந்து போன உங்க மனைவிய நினைவுபடுத்திட்டேனா? நான்சென்ஸ். என் மனைவி இறந்து போனதா உங்கள்ட்ட யார் சொல்லுது? உன் மேல தப்பு இல்லை. என்னை என் குழந்தைய பாக்குறவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. என் மனைவி உயிரோட தான் இருக்கா. இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஆனா என் மனைவியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. நீ தப்பா இதையும் சொல்லல. உண்மையை சொல்ல போன என் மனைவி என் குழந்தைய அனாதி ஆக்கிட்டா. எங்கிருந்தோ வந்த நீ என் குழந்தை மேல அனுதாபப்பட்டு அவனுக்கு தாயா இருக்கேன்னு சொல்றியே, உனக்கு நான் தான் நன்றி சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கல. தெரியும் தெரியும், வயசு நம்முடைய உணர்ச்சிகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சவும் மறந்தோ நம்மால வாழ முடியாது. நீ என் மேலேயும் என் குழந்தை மேலே வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்தா நான் பார்க்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். பிரபாகரா, நீ இங்கே வேலை செய்யறதுனால உன் மனைவி தினமும் வந்து தம்பியை பார்த்துக்கிட்டு ஓகே? சரிங்க. என்ன
ரோட்ல காலியா இருக்குது. என்ன சொன்னீங்க? இன்னொரு இடம் சொல்லுங்க. என்ன சார், நாங்க ஸ்பெஷல் நாடகம் நடத்துறோம், முன்சுமார் கேக்குறீங்க. சரி சொல்றேன் சார், கொஞ்சம் கவனமா கேளுங்க. எங்க முதலாளிக்கு சொந்தமான பங்களா ஒன்னு சந்திரா ரோட்ல காலியா இருக்குது. வீடு விக்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் வாடகைக்கு விடுறதா இருந்தாலும் உங்க கம்பெனி அத்தாருக்கியாமே. ஆமா, அதனாலதான் சொல்ல வந்தேன். நல்ல ஆளா, வீட்டுல இருந்து நம்ம கழுத்து அறுக்காதவனா, ஒன்னாம் தேதி வாடகை கொடுக்குற பாக்கியா இருந்தா சொல்லுங்க. ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். சார், சார், என் கண்ணு என்ன நம்ப முடியலையே. இலகன் தம்பிலே? ஆமா சார். சௌக்கியமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்களை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. எப்ப சார் வந்தீங்க? நீங்க சவிக்கமா, குழந்தை சவிக்கமா? ஐயோ குழந்தைன்னு சொல்றேன், தம்பி நேரம் பெரிய ஆளாயிருப்பாரு. தம்பி சவிக்கமா, இப்ப எங்க இருக்கிறார் அவரு? தம்பி ஹோட்டல்ல தங்கியிருக்கான். அவனுக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. நேத்துதான் நாங்க இங்க வந்தோம். ஆமா, கோக்கிலா நல்லா இருக்காங்களா? அது பெரிய கதை சார். அவங்க வாய திறந்து பேசி சிரிச்சு பல வருஷம் ஆச்சு சார். இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா ஒன்னு வாய விட்டு கதறிடுவாங்க. மாத்தம்னாலும் மாத்தா, அப்படி இப்படி மாத்தம் இல்ல சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். உங்களுக்கு வாடகை தானே வீடு, என் கூட வாங்க, கைமேல இருக்கு. வாடகை என்ன, அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே எங்களுக்கு பாக்கி கிடைச்சாச்சு. நான் வரேன், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுந்தரேசா, சுந்தரேசா,
அதே
உங்க பேரனோட பிறவி குணம். என் பேர என் பேர பேர புள்ளிய பாத்துட்டு வந்ததுல இருந்து 20 வயசு குறைஞ்சு குதி குதின்னு குதிக்கிறீங்க. இருக்காத பின்ன நாளைக்கு டென்னிஸ் மேட்ச்ல அவன் வெளு வெளுன்னு வெளுக்க போறான். நீங்க விசில் அடிப்பீங்க. நானும் இப்படியேதான் அடிக்க போறேன் விசில். கொஞ்சம் நீ மேட்ச்க்கு வரியா? அதெல்லாம் அவன் பிடிக்காதரா. சரி கூட வேண்டியதுதான். ஹலோ கோகி, நான் பேசுறேன். உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் அனுப்பிச்சாச்சுங்க. அப்படியா? பார்வதிக்கு குழந்தை பிறந்திருக்கா? ஆண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப வரேன். ஆஸ்பத்திரியா? வரேன் வரேன். பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில ஆண் குழந்தை பிறந்திருக்கா. நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன். பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்திருக்குதாமே. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பிறக்கும்? அடமடைய, இவ்வளவு நேரம் மாப்பிளையும் பேரனையும் பார்த்துட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லியிருக்கிறோம். ஒரு ரியாக்ஷனையும் காணாம அவகிட்ட. அண்ணா டோட்டலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உங்க மக கோகிலாவை பத்தி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. சுந்தரேசா, 15 நிமிஷம் இருட்டுல இருந்துட்டு திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? கண்ணு கூசம். என் மக கோகிலா 15 வருஷமா இருட்டுல இருந்திருக்கா, இன்னைக்கு திடீர்னு வந்த பிரகாசமான வெளிச்சத்தை உடனே பார்க்க முடியுமா? கொஞ்ச நாள் ஆகும். கரெக்ட். நல்லா இருக்கு. கால் சாப்பிடுறியா?
இப்ப நான் நல்லா காஃபி போடுவேன். எங்க வந்து பாக்கி இருக்கு கேட்க வந்த. பாக்கி யார்கிட்ட கேட்க வந்த? என்கிட்டயா இல்ல உன் மகன்கிட்ட? என் மகன்கிட்ட. நீங்க என்ன புரிஞ்சுக்கல? உன்னை புரிஞ்சுக்கிட்டது கலையாளமா தான். நானும் என் மகனும் 15 வருஷம் வனவாசம் அனுபவிச்சோம். உள்ள என்னமோ சத்தம் கேக்குது. பூனை எதையாவது உருட்டி இருக்கும். உள்ள யாரோ இருக்காங்க நினைச்சேன். என் மகன் வெளியே போயிருக்க. உங்க மகன் எப்ப வருவான்? பெத்த அப்ப வேணும் அவன் வேணும் சொல்லலாம். வரவங்க போறவங்க எல்லாம் சொன்னா எப்படி? மன்னிக்கணும், சில நேரத்தில் எனக்கு பேச தெரியாது. உனக்கா? அடே அப்பா, அவர் எப்ப வருவாரு? அவருக்கு 1000 ஃபேன்ஸ் முள்ளதான் வருவார். அவருடைய ஃபேன்ஸ்ல ஒருத்தியா தானே நீங்க வந்திருக்க? ஆட்டோகிராஃப் வேணுமா? இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்த காரியா வந்து அட்வான்ஸ் பாக்கிய வாங்குறதுக்காக. ஓ, நீதான் இந்த வீட்டுக்கு சொந்த காரியா? ஆமா. ஐ அம் சாரி, உண்மை தெரியாம ஏதேதோ உளறிட்டேன். So, I'm only your tenant. மழை வரட்டும், சொல்றேன். பாக்கியை கொண்டாந்து கொடுப்பான். நான் குடும்பத்துல தலையிடுறது இல்ல, எல்லாமே அவன் தான். உண்மையை சொல்ல போனா நான் இங்க ஒரு மைனர் மாதிரி ஜாலியா சாப்பிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன். வீட்டுல சமையல் பண்றதுல இருந்து என் ஷூக்கு பாலிஷ் போடுற வரைக்கும் என் மகன் தான். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிடுச்சு? எந்த வேலையை பெரியவங்க கவனிக்கணும், எந்த வேலையை சின்னவங்க கவனிக்கணுங்கிற முறையே இல்லையா? உங்க ஷூக்கு பாலிஷ் போடுற அளவுக்கு அப்படியே நான் அவங்க கிட்ட வேலை வாங்குறது என்ன? நீ இந்த வீட்டு சொந்தக்காரி மாதிரி பேசலையே, என்னமோ அசோக்கோட அம்மா மாதிரி இல்ல பேசுற. மன்னிச்சிடுங்க டாடி. ஹாய் சார். அவருக்கு தெரியாம திருடி வித்தாவது உங்க பணத்தை கொடுத்துருவேன். ஜஸ்ட் மணி, காஃபி கொண்டு வரேன். ஒரு வேலைக்காரனை வச்சு கூடாதா? எனக்கு வேலைக்காரன், தாய், தகப்பன் எல்லாமே மகன் தான். நான் யாருன்னு அவங்கிட்ட சொல்ல உங்களுக்கு ஏன் மனசு வரல? நீ யாருன்னு அவங்கிட்ட சொல்லிக்க உனக்கு ஏன் தைரியம் வரல? ஐஸ் வாட்டர் கொடுக்க மறந்துட்டேன். ஐஸ் வாட்டர் மேடம், எங்க அப்பாவுக்கு சில பெக்குலியர் ஹேபிட்ஸ் இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காபி, காபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். பட் ஒன் திங், எங்க அப்பா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனை நீங்க பார்க்கவே முடியாது. என்ன பத்தி என்னடா கதா காரியம் பண்ற? நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, உனக்கு மேட்ச் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், டானிக் சாப்பிட்டீங்களா?
விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறேன் போறேன் வரேன் ஒரு யூகத்துல பதில் சொன்னா அப்படி பதில்னா திட்டவட்டமா இருக்கணும். இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. மேடம் நீங்க புறப்படுங்க. நானும் எங்க அப்பாவும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோம்னா ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியாளுங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்க. மேடம் உங்க பாக்கியை நானே கொண்டு வந்து தந்துறேன். ட்ராஃபி வித்துறதுப்பா? நானும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னுடைய ட்ராஃபிஸ்லயே தி பெஸ்ட் ட்ராஃபி தெரியுமா? எங்க அப்பா போறாங்க. நம்மளை குடுத்து சும்மா ரெண்டு வாங்க வாங்க வேண்டாம். பொழைக்க தெரியாத லேன் லேடி. பொழைக்க தெரியாதவதான்ப்பா, அதனாலதான் தனி மரமா நிக்கிறான். எனிஹவ் ஹீஸ் கிரேட். மகளே. அப்பா சாமி. என்னை உனக்கு தெரியவில்லையா? தெரியலையே சாமி. நான் தான் மணி. மணியா? அக்கா நான் தான் உன் தம்பி மணி. அட தம்பி மணி. ராஜா கண்ணு. எல்லாமே நான் தான். இத்தனை வருஷமா எங்கடா இருந்தேன்? இது என்னடா வேஷம்? போலீஸ் இன்னமா உன்னை தரத்துது? அக்கா இது வேஷம் இல்ல. இப்போது நான் மணிமந்திர தபயோக சுவாமிகள். அப்படியா? மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். உன்னை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சே. ஜெயில இருந்து வெளியில வந்து எங்க போனேன்னு கூட தெரியல. உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு கூட எங்களுக்கு சந்தேகமா போச்சு. அந்த சந்தேகத்துல எனக்காக ஒன்னும் காரியங்கள் செஞ்சிடலையே. இல்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கோலத்துல வந்திருக்கிறியடா பாவி. இப்ப நான் பாவி இல்லக்கா, பாவிங்களை ரட்சிக்கிறேன். சும்மா தானே இருக்கேன். நீ என் காலில் விழுந்து விபூதி வாங்கிக்கைய. யோசிக்காது. மங்களம் உண்டாகட்டும் மகனே. மகனே தூங்கி விடாதே, எழுந்துரு. இப்ப இப்ப முந்தி மாதிரி விழுந்தா எந்திரிக்க முடியல சாமி. வயசாயி போச்சு கலாடு. அங்க மாத்திரம் இளவட்டம் தாண்டவ மாடுது. உன்னை விட ரெண்டு முடி அதிகமா நடக்கிறதுக்கு அவ்வளவு தாண்டி சாமி. உங்களை மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் இந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப அபூர்வம். ஏன்னா முடிச்ச வைக்க முள்ள மாறி பிக் பாய் அடிக்கிறவன், மணியாடு படத்துல கை வைக்கிறவன், இப்படித்தான் வந்து போயிட்டு இருந்தானுங்க. ஏன்னா இந்த குடும்ப ராசி அப்படி. சாமி இப்ப எங்க இருந்து வர்றீங்க? பத்ரிநாத்ல இருந்து. கத்திரிநாத்தா? கத்திரிநாத் அல்ல மகனே, பத்ரிநாத். அது எங்க இருக்கு? மேலே. மேல இருந்தா வர்றீங்க? மேலே என்றால் இமயமலை மேலே இருந்து வருகிறேன். உடம்பு ஜில்லும் இல்லையே. இப்போது இறங்கி விட்டேனே. சுடும் சாமி. இன்னும் இங்க எத்தனை நாள் தங்குறது அபிப்பிராயம்? அது பக்தனின் மனதை பொறுத்து இருக்கிறது. அப்ப அரிசியை பாத்துட்டு சொல்றேன். சாமிக்கு சொந்த ஊர் அது. இந்த பூங்கோல உருண்டை. அடாடாடாடா, போய் சாமிக்குல முத்திர குத்துற மாதிரி கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களே. அது அனுபவம் பேசுகிறது. என்னங்க நீங்க புரியாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு? நம்ம மணி இல்ல மணி. பெரிய ஆராய்ச்சி மணி. உன் தம்பிய பத்தி சாமி கிட்ட கேட்க போறியா? அந்த பிராட பையன் எந்த ஒரு ஜெயில சில்வர் ஜூபிலி கொண்டாடிட்டு இருக்கானோ? மகனே மகனே, நீ நினைப்பது போல் அவன் ஒன்னும் அப்படி ஒரு டெட் லெட்டர் அல்ல. அவன் வாழ்க்கை இன்சூரன்ஸ் பார்சல் போல பத்திரமானது, போஸ்டல் ஆர்டர் மாதிரி மதிப்புள்ளது. சாமிக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கும் போல இருக்க. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்காமையே பேசிக்கிறதா? இப்படி குறுக்க கேட்டாது எனக்கு தெரியும். சாமி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுப்பேன். எதுவா இருந்தாலும் 4:20 முன்னாடி கேட்டுவிடு. அதென்ன 4:20? எங்க ஏரியாவில லெட்டர் கிளியரன்ஸ் டைம் 4:20. எதை எடுத்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் பாஷையிலேயே சொல்றீங்களே. அதற்கு மேல் டெலிவரி கிடைச்சது, அதற்கு மேல் நேரம் நன்றாக இல்லை, அதற்காக சொன்னேன். இப்ப கேக்குறேன் சாமி, எங்க முதலாளி மக கோயில் அம்மாவும் அவங்க புருஷனை சண்டை போட்டு பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. அது எனக்கும் தெரியும். நீங்க சாமி ஆச்சே, உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கோயில் அம்மாவுடைய புருஷனும் பிள்ளையும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. நிஜமா வாங்க. நீங்க பாத்தீங்களா? நான் தானே அவங்க ரெண்டு பேருக்கு வீடு பார்த்து வச்சுட்டு வரேன். நான் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் அந்த பிரிஞ்ச குடும்பம் பொண்ணு சேருமா? அதுல என்னங்க சந்தேகம்? நிச்சயமா அவங்க ஒண்ணு சேரத்தான் போறாங்க. என்ன நீ சாமியார் வாய மொழிட்டு இருக்கா? நீ என்னமா அவளை திட்டவட்டமா சொல்ற? நீங்க என்னங்க? எப்படி எப்படியோ இருந்த என் தம்பியே மாறிட்டான். யாரு? உன் தம்பியா? அந்த அயோக்கிய பயலா? அவன் அவரு மாறாராவது. இந்த
யூனிஃபார்ம் எடுக்கணும் பாரு, இல்லாட்டா நடக்கிறதா வேற. யூனிஃபார்மா? ஏண்டி சாமியார் பேசுறத கேட்டா உன் தம்பி பேசுற மாதிரி இல்ல. மாதிரி என்னங்க, என் தம்பியே தான். நீ ஒரு ஓமன், உங்க ரெண்டு பேருக்கு இங்கே நான்டா. சாமியை அடிக்க விடுங்க. சாரி சொந்தமா ஒட்டினதாடா. அதுல யார் நீ அமர்ந்த யாரு தெரியலையே. சுயங்கமல்றாரு, அவர் தான் அமர்ந்தார். இருக்காதடி, அவரை பார்த்தா சர்வீஸ் போட கூட சரியா தெரியாது போல இருக்கு. அந்த நாலு பேருக்கு நடுவில் இருக்கிறாரு, அவர் தாண்டி அமர்நாத் மோட்டா இருக்காரு. ஒரு யோகத்துல சொல்லாதடி, நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு. கொஞ்சம் என்னங்க, அவர் தானே அமர்நாத்? ஆமா அவர் தான். நல்லா தெரிஞ்சுட்டு தான் சொல்றீங்களா? தெரிஞ்சுட்டு தான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தாமா அமர்நாத். இப்பதான்
போனீங்க மேடம்? கோகிலாரும் உனக்கு தெரியுமா? தெரியுமே. எப்படி? எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்கு? அட்வான்ஸ் பேலன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு. அப்படியா? சரி சரி வா. அசோக் என்ன பார்த்தா நோ தேங்க்ஸ். நான் வெளியே எங்கேயும் சாப்பிட பழக்கம் இல்ல. மேடம் உங்க அட்வான்ஸ் பேலன்ஸ் அண்ட் ரெண்ட். இதுக்கு என்ன பாவத்ரா? எது வாடகை வேணாம்னு சொல்லிருக்க போல இருக்கு. நோ நோ, நமக்குள்ள எந்த சென்டிமெண்ட்ஸ் வேண்டாம். வாடகையை வாங்கிக்கங்க, ரசீத கொடுங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப கண்டிப்பா இருக்கே. அது என் ரத்தத்துல ஒண்ணு புத்தி. ஒரு சமயம் என் உடம்ப விட்டு எல்லா ரத்தமும் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட என் புத்தி மாறல. காலேஜ்ல நான் படிச்சப்போ ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். கார் ஆக்சிடென்டா? என்னாச்சு? என்னைக்கோ நடந்த ஆக்சிடென்ட்க்கு இன்னைக்கு ஏன் பதறீங்க? அப்புறம் நல்ல அடி கடவுளே. ஹாஸ்பிட்டல்ல நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில எங்க அப்பாவோட பிரார்த்தனையும் கவனிப்பும் தான் என்ன காப்பாத்துச்சு. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இதை பத்தி எங்கிட்ட எதுவுமே சொல்லலையே. எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கிட்ட வீட்டு கதையை சொல்றது எங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்ல. ஓகே, வாடகை வாங்கிக்கோங்க, ரசீத கொடுங்க. ஆமா, நான் யாருன்னு அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு பேப்பர் இருக்கா அசோக்? என்ன அப்பா என்ன சொன்னாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா, ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீங்க ஒய்ஃபாமே. நான் அவருக்கு மனைவிதான். உனக்கு அம்மான்னு தெரியலையா? சரி, தெரியுமா? நல்லா தெரியும். தெரிஞ்சுமா எங்கிட்ட அந்நிய மாதிரி பேசுற? வயசுலயே சில பேர் கருவை அழிச்சிருவாங்க. என்ன நீங்க அழிச்சப்போ எனக்கு வயசு மூணு. அசோக், அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்கு அந்நியமா போனதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை அம்மானு கூப்பிடுறது? 15 வருஷத்துக்கு முன்னால நீ போட்ட சட்டை இதுதான் ஒரு சின்ன சட்டை எங்க அப்பா காமிச்சார். அதை நான் எப்படி போட்டுக்க முடியும்? அந்த உதாரணம் ஒரு தாய்க்கு பொருந்துமா? உங்களுக்கு பொருந்துற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பிறந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் உங்களுக்கும் எனக்கும். அசோக், அந்த பேரை நீங்க வச்சதா கேள்விப்பட்டேன். அதனாலதான் என் பேர் அமர்நாத்னு மாத்திக்கிட்டேன். இனிமே உங்களை அம்மானு கூப்பிடுறதுக்கோ மன்னிக்கிறதுக்கோ நான் தயாரா இல்ல. இந்தாங்க உங்க வாடகை பணம், ரசீது அனுப்புங்க. அசோக் இல்லப்பா, இந்த பாயம் சாப்பிடுவோம். மன்னிக்கணும், எனக்கு பாயம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பாயத்தை சாப்பிட்டு பழக்க முடியாது. எங்க அப்பா கஷ்டப்பட்ட காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காபி குடிச்சு பழக்கப்பட்டவர். அவர் மகனா பாயசம் குடிக்க ஒரு தகுதி வேண்டாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம், என் பாக்கெட்லாம் நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. ஏன்ப்பா? நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எதையாவது காணும்னு என்ன நீங்க சந்தேகப்படலாம். அதனாலதான். ஏன்ப்பா இப்படி நான் பேசுறேன்? திருடி பழக்கப்பட்டவருக்கு பிறந்தவன் சார்னா அதனால மகனே வேண்டாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா. மேடம், என்னை நல்லா செக்அப் பண்ணிக்கங்க. வரேன், குட் பை. தம்பி சுந்தரேசா, அண்ணா, கட்டுன புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கும் என் பொண்ணு பண்ண துரோகத்துக்கு கடவுள் அவளை எப்போ எப்படி தண்டனை கொடுக்க போறா அப்படின்னு பார்க்கணும். இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. After 15 years, she has been punished today. அப்போ பாயாசத்தை எனக்கு கொடு. அசோக் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். எல்லாரும் முன்னாலே என் அவமானப்படுத்திட்டான். எந்த தாய்க்கு இந்த நிலைமை வரக்கூடாது. என்ன நடந்தது? தீர பேச்சு தீர்த்துட்டான். நான் அவனுக்கு அந்நியமா ஆகாதவளா? அவன் சொல்றான் அவன் பிறந்த ஆஸ்பத்திரியும் நான் அவனுக்கு ஒரே மாதிரி தானா? அவன் உடம்புல ஆஸ்பத்திரி ரத்தம் ஓடல, ஏன் ரத்தம் தான் ஓடுது. இத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. என்ன இங்க பேச விட்டான்? அவனே படுபடுற பேசி கொட்டிட்டு போயிட்டான். வார்த்தைக்கு வார்த்தை, வாடகை வாங்கிக்கிங்க ரசீது கொடுங்க, வாடகை வாங்கிக்கிங்க ரசீது கொடுங்க. 10 மாசம் அவனை நான் என் வயசுல சுமந்தேன், அதுக்கு நான் வாடகை கேட்டா அவனால கொடுக்க முடியுமா? இதையும் நீ அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே. என்ன எங்க எங்க பேச விட்டான்? அவன் தான் மழை மாதிரி கொட்டிட்டு போயிட்டானே. இப்ப என்ன செய்யலாங்கிற? இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இம்பாசிபிள். அசோக் இருக்கானே அவங்க அம்மா மாதிரியே. உங்ககிட்ட இருக்கிற பிடிவாதம் கண்டிப்பு எல்லாம் அவங்கிட்டையும் உண்டு. உண்மையிலே சொல்றேன், இத்தனை வருஷமா நான் அவனை நினைக்காத நாளே கிடையாது. ஏன் தெரியுமா?
அசோக்னுடைய சொல் செயல் எல்லாத்துலயும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கான். நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா அதை முடிவு செய்ய வேண்டியவன் அவன். ஏன் அப்படி? உன்னால நேரடியா பாதிக்கப்பட்டவன் அசோக். என்ன புரிஞ்சது? எனக்கு வேணா தண்டனையா இருக்கலாம். பாவம் அசோக், என்ன தப்பு பண்ணா? 15 வருஷமா தன் தாயுடைய அன்பே என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கானே. தன்னை பெத்த தாய் தன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாளேங்கிற ஏக்கம் இன்னும் மனசை விட்டு போகவே இல்லை. அதுக்காக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அசோக் நிச்சயமா மன்னிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? ஆனா அவங்க அம்மா மாதிரி நீங்க சொல்லக்கூடாதா? அன்னைக்கு உங்க அப்பா சொல்லி நீ கேட்டியா? இதுக்கு வேற வழியே இல்லையா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா இந்த உலகம் 15 வருஷம் பின்னோக்கி போகணும். அசோக்கு 3 வயசு ஆகணும். அவனை நீ அன்போடு எடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க இல்லாம எனக்கு வாழவில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்க கூட வாழறதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இல்ல, இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்க்கை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உன் மகன் ஓடி வந்து உன் காலில் விடுவோம். சொல்லுங்க. ஆமாடா, அதான் அசோக் புட்டு புட்டு வச்சுட்டாரு. இப்ப அழுதுகிட்டே புருஷனை பார்த்து முறையிட போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அவரையும் என்ன மன்னிச்சுட்டாரு. இப்ப எனக்கு பிரச்சனை என் மகன் தான். அப்போ என்ன செய்ய போற? நாங்க ஒண்ணு சேர்றதுக்கு அவர் யோசனை சொல்லியிருக்காரு. அதுக்கு சித்தப்பாவும் மேல வேண்டும் தான் உதவி பண்ண. நானும் என் முகஸ்தா ஒரு நாளா கேஸ் இல்லாம வீட்டுல தண்டத்தோடு சாப்பிட்டு வேலை இல்லாம இருக்கிறோம். அதனால நீ சொல்லியாம நாங்க செய்ய மாட்டோம். சொல்லுமா? செய்யறோம். நாளைக்கு நாளைக்கு அசோக்கு உள்ள இருக்கிறானா? ஆரம்பிக்கலாமா? ஒரு புது காரை வாங்கி கொடுங்க, கையில ஒரு கடப்பாரிய கொடுங்க. முறுக்கு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறானா இல்லையா பாருங்க. என்ன சொல்றாங்க? வீட்டுக்காரரா? நான் ஆம்பளைங்க. என் வீட்டுக்காரன் 10 மணிக்கு நொறுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி வந்து நிக்கிறியா? விளையாட்டு கூட வேடிக்கையா பேசாதீங்க. அப்புறம் மரியாதை இதுல இருந்து நொறுக்கி இருக்கிறானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா? சுருக்கமா சொல்லவா விளக்கமா சொல்லவா? சொல்லி கொடுத்ததா சொல்லையா? மாப்பிள்ள நானு, கோகிலா, நீதான் எப்போ இருந்து தொலைறிய? எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரோம். எந்த கோயிலுக்கு? அதான் நீங்க சொல்லலையே. வடமால போட்டிருந்ததே அனுமார் கோயிலுக்கு. அங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். மணி 9:55 10 இருக்கும். இந்த பையன் காரை வழி மறிச்சான். பேண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கடபாரியை தூக்கணும். போய் பச்சை போய் பொய் பச்சையா சகப்பான்றது பிரச்சனை இல்லை. இப்போ உண்மையை நான் சொல்ல வந்தேன். மேல போங்க. மேல போ. எங்க மாடியா? இதுதான் மேல்கோட்ட ஆதாரத்துக்கு. எனக்கு இல்லாத கார் எங்க அம்மாவுக்கு எதுக்குன்னு ஒரே நுறு. இந்த ஆளுங்களுக்கு புத்தி பேரலிச்சு போயிருக்கு. பெரியவங்களை மரியாதை எல்லாம் பேசாது. அந்த கார் எங்க இருக்கு? சேம் ஸ்பாட், நொறுங்கின இடத்துலயே. நான் பாக்குறேன், வாங்க. கால்ல ஷூ மாட்டிக்கிட்டு வாங்க. எதுக்குயா? கண்ணாடி குத்துங்க. நானும் வரேன். டே, வேண்டியது இல்லை. நான் போய் பார்த்துட்டு நீங்க கவா. என்ன உங்க அம்மாவை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்திய, அத மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே உன்னை பழி வாங்குறாங்கன்னு சொல்றியோ? ஆமா, அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படித்தான் இருக்கும்? நீ சொல்றது உண்மையா இருந்தா நாளைக்கே ஒரு கொலைக்கேச தூக்கி தலைமையில போட்டு பழி வாங்கலாமே. அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாலே அம்மான்னு அவ காலில் விழுகிறதா புத்திசாலித்தான். அதுக்கு நான் தயாரா இல்ல. அதுக்கப்புறம் இஷ்டம்.
எப்படியோ நீ கார உடைச்ச கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போக தான் போகுது, நீ மாட்டிக்க போற. என்ன நாடி நீங்க எப்படி பேசுறீங்க? அவங்க பயமுறுத்தலுக்கு நான் ஒண்ணும் பண்ணிய தயாரா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும்பா. எத்தனையோ நிரபராதிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ? ஆக இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வரப்போகுது. சாட்சி சொல்ல நீங்க இருக்கீங்க, நான் பயப்படல. நான் ஏன்டா சொல்லணும்? நீ உங்க அம்மாவை இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். நீ எந்த தப்பும் பண்ணல. நீ இப்ப நான் சொன்னா அதை நம்பறதுக்கு எல்லாரும் காதுல பூ வச்சுக்கிட்டா இருக்கலாம். நீ குற்றவாளி தான். நிறுத்துங்க கோகிலா. மத்தவங்கதான் அவன் பேர்ல பொய் புகார் கொடுக்கறாங்கன்னா நீங்களும் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கணுமா? உடஞ்ச காரை என் கண்ணால பாத்துட்டு வரேன். அது உன் கார் இல்லைங்கிறியா? அது என் கார் தான். அதுக்கு என்னப்போ? உடைச்சது யாரு? நான் தான், வேற யாரும் இல்ல. கோகிலா அப்படின்னு என்னால போலீஸ்ல சொல்ல முடியலையா? அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓஹோ, இப்பதான் விஷயம் புரியுது. உன் மக மேல உள்ள பாசத்தினால அவனை நீ காப்பாத்த நினைக்கிறேன். என்னதுக்கு அவங்க காப்பாத்தணும்? உன்னை பெத்தவள ஆச்சப்பா. நான் தான் உடைக்கலன்னு சொல்றேன். நீ உடைக்கிறப்பா, நீ உடைக்கிற. பேஷ், இப்படி ஒரு பரிதாபமான தாயை நான் பார்த்ததில்லை. ஆனா என் மகன் ஒரு துஷ்டனா இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? அவனை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறேன். அப்பா அடா எங்க என்ன தாண்டி கூட்டிட்டு போங்க. பாக்கல என்ன தடுத்து நிறுத்தறேன். இப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவேன். நீ எதுக்காக? அந்த காரை நீங்க தான் உடைச்சீங்கன்னு சொல்ல போற. காத்தாடி பாருவா, பெத்த மகனை காப்பாத்துறதுக்காக புருஷன் மேலே குண்ட தூக்கி போடுறா. பாருங்க, என் சொத்து உடமை எல்லாமே என் மகனுக்கு சொந்தமானது. அதை உடைக்கவோ அழிக்கவோ அவனுக்கு உரிமை இருக்கு. அம்மா மகன் பிரச்சனை இல்ல, தலையிட உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ உரிமை இல்ல. நான் வரேன். இவள் அம்மா, இவளை தாய அடையறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. பாத்தியா பாத்தியா என்ன சொல்லிட்டு போற? பாத்தியா ஏன் இன்னும் நிக்கிற? ஓடி போய் அம்மா நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாடா. ஓடு. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. ஏன்பா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரிஞ்சாலும் புரியாக்கி போனாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, உங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்ல. ஷீஸ் கிரேட். உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன செய்யறது? யூஷுவலா பெத்தவங்களை ஏமாத்திட்டு பிள்ளைகள் காதல் செய்ய போவாங்க, ஆனா நம்ம விஷயத்துல பிள்ளைய ஏமாத்திட்டு நான் காதல் செய்ய வேண்டியிருக்கு. என்னங்க இந்த வயசுல? உனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு இந்த வயசுலதான் எல்லாமே புரியுது. ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம்தான் அம்மா. ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல நாள் செல்ல சுகம்தான் அம்மா. ஐம்பதிலும் ஆசை வரும். We'll be right back.
தன்னோடு பேசு சுவரேறி குதித்தேன் அம்மா சம்சாரம் தன்னோடு பேசு சுவரேறி குதித்தேன் அம்மா தாலி கட்டும் தாரம் வேலி கட்டினாலும் தனியே நினைத்தாள் துடிக்கின்றாள் காலமெனும் ஒன்று கனிந்து வரும் போது கணவனுக்கே உயிராகின்றாள் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா சித்தப்பா சித்தப்பா என்னம்மா அவரு புதுசா ஒரு பிளான் சொல்லியிருக்காரு சொல்லுமா சொல்லி எங்க வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற சாமான் இவங்க சொல்றாங்க அப்பட்டமா நான் போய் நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை மாப்பிள்ள இந்த சின்ன பையனை நீங்க ஏன் கேர் பண்றீங்க நேரா எங்க வீட்டுக்கு வாங்க அது வீடாவா இருக்குது போர்க்களமா இருக்குது என்ன ஐயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போற பாதையில உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தான் வாங்க போலாம் இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருவாரு இல்லையா ஆனா கோகிலா எங்க கை கால்லாம் பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு அழுவுது நாங்க உங்களை பாக்குறதா கோகிலாவை பாக்குறதா டாடி இப்பவே நான் எங்க வீட்டுக்கு போய் இந்த நாடகத்துக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்சுட்டு வரேன் மாப்பிள்ள சின்ன பையன் எங்க வீட்டுக்கு போறா என்ன நடக்க போதோ இன்னைக்கு என்னமோ ஒண்ணு நடக்க போகுது ஒன்னு நடக்காது நீ போக நான் பாக்க ஹலோ கோகிலாவா நான் தான் பேசுறேன் என்னங்க என்னாச்சு உன் மகன் ஒன்ன மாதிரியே பட படன்னு புரிஞ்சு தடுறதுக்காக உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான் சவாலி ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஒண்ணு பயப்படாத சும்மா எகிரி எகிரி குதிப்பான் நீயும் குதி உனக்க தெரியாது எவ்வளவு கொடுத்தீங்க யாருக்கு உங்க வீட்டுல இருக்க பொருட்களை எல்லாம் உடச்சு நோக்குறாங்களே அவங்களுக்கு அசோக் வயசான காலத்துல அகத்தா கிருஷ்ணி மாதிரி கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களே இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கலாமா நாலு பேருக்கு முன்னாலே உன்னை அவமானப்படுத்தணும் அப்புறம் என்ன மதிக்காத உன்னை பழி வாங்கணும் அப்புறம் இந்த பழிபாவத்துக்கெல்லாம் பயந்து நீ ஊரை விட்டே ஓடணும் வெரி குட் இப்படி எந்த உள்நோக்கமும் இல்ல அசோக் அப்போ வேற என்ன காரணம் நீ ஆத்திரப்பட்டு எங்கிட்ட ஓடி வரணும் என் நிபந்தனை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது என்ன அப்படி ஒரு நிபந்தனை நிபந்தனை கூட இல்லப்பா பிரார்த்தனை அசோக் அன்னைக்கு நீ எனக்கு வேண்டான்னு சொன்னப்பா அந்த கொடுமைக்கு இன்னைக்கு நான் யாருக்குமே வேண்டாதவளா போயிட்டேன்ப்பா இப்போ இழந்ததையெல்லாம் அறையணும்னு வெறி பிடிச்சு நிக்கிறேன் அசோக் என்னை மன்னிச்சு அம்மான்னு கூப்பிடு அப்பா கிட்ட அழிச்சுக்கிட்டு போ இனிமேலாவது நாம ஒண்ணு சேர்ந்து வாழலாம் வெரி குட்
காலையில என்னை பத்தி பொய் புகார் கொடுக்க வேண்டியது, சாயந்தரம் எங்கிட்டே வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்ச வேண்டியது, வீட்டுக்கு நெருப்ப வச்சுட்டு டூலெட் போர்டு போட்டா யார் வருவா? எரிகிற வீட்டுக்குள்ள தாய் இருந்தா எந்த மகனும் கூப்பிடாமையே வருவா. ஒரு தாயோட ஸ்தானத்திலிருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல நின்னு எவ்வளவு கெஞ்சி இருப்பா எங்க அப்பா? இன்னைக்கு அதே நிலைமை இதே இடத்துல உங்களுக்கு வந்திருக்கு. கெஞ்சுங்க, கதருங்க, அதை பார்த்து நான் ரசிக்கிறேன். என்ன ஏன் இப்படி பழி வாங்குற? நான் இவ்வளவு நாள் அழுதது உனக்கு தெரியாது. இவ்வளவு நாளா நானும் எங்க அப்பாவும் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது. மேடம், இன்னைக்கு நான் வேணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பாசமா சத்தியமா இல்ல? அன்னைக்கு நான் திருடனுக்கு பிறந்தவன், இன்னைக்கு நான் ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர், அதனால மகன் வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் நேரம் கொடிகட்டி பறக்குது, இன்னும் நீங்க எதை வேணாலும் உடைங்க, ஆனா நீங்க ஆசைப்படுறது மட்டும் நடக்காது. என்ன கடைசியா கேக்குறேன், என்ன மன்னிக்க மாட்டியா? அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். சந்தோஷம், இதுக்கு நானே உன்னை கட்டாயப்படுத்த எனக்கு சக்தி இல்லை. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடு. இன்னைக்கு நீ எனக்கு எதிரின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே நம்ப வச்சிருக்க. சந்தேகமான முறையில நான் இறந்துட்டா என் மரணத்துக்கு நீதான் காரணம்னு மத்தவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது. உங்க ரியல் கலர் என்னங்கறது இப்ப காட்டிட்டீங்க. சொந்த மகனையே அம்மா பிளாக்மெயில் பண்றது சாதாரணமான விஷயமா? தி கிரேட்டஸ்ட் பிளாக்மெயில் ஆன் தி எர்த் இதுதான். மேடம், நான் ஆர்மியில சேர்ந்திருந்தா ஆயிரக்கணக்கான எதிரிகளை கொண்டு வீர்சக்கர அவார்டு வாங்கியிருப்பேன். இன்னைக்கு உங்களை கொண்ட பேர் எனக்கு வந்தா அது எனக்கு வீர்சக்கர கிடைச்ச மாதிரி. அசோக், மேடம், நான் எதுக்கு மயந்தவில்லை, அதை மறந்துடாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைக்கு, என்ன வழக்காம ஒதுக்குன பாவத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், 100 தடவை சொல்றேன், நீங்க உன்னோட இருக்க கூடாது. ஐ வாண்ட் யுவர் டெத். நான் உங்க சாபத்தை விரும்புறேன். கோகிலாவோட தகப்பனை நான் இங்க வரல, நடந்ததை நேர்ல பார்த்த சாட்சியா 3வது மனுஷனா தான் இங்க வந்திருக்கிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில நான் எதுக்குமே கண் கலங்கிறது இல்ல. அப்படி இருந்த என்ன உங்க மகன் முதல் தடவையா கண் கலங்க வச்சுட்டான்? மாப்பிள, அன்னைக்கு என் பொண்ணு செய்த தவறுக்கு இன்னைக்கு உங்க மகன் கொடுத்த தண்டனை இருக்குதே. எந்த ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு அப்படி கொடுத்துருக்கவே மாட்டான். கோகிலா கதர்னா கண்ணீர் வடிச்சா மன்னிப்பு கேட்டான், அதை உங்க மகன் லட்சியமே பண்ணல. எனக்கு உன்னுடைய சாவுதான் தேவை, செத்து ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான். மாப்பிள, அசோக் வீட்டுக்கு வந்தான், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உன் தாயை பார்த்து நீ கேட்கலாமாப்பான்னு கண்டிச்சு வைங்க. என்ன, ஒரு தாயினுடைய சாபம் மகனுடைய எதிர்காலத்தையே பழக்கிடும். அப்படிப்பட்ட நிலைமை என் பேரனுக்கு வரக்கூடாது. பெரிய மனுஷா, என்னடி கோகிலா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அதுக்கு என்ன, அவளுக்கு நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஏன்டாடி பெரிய மனுஷன், அவளை போய் செத்து தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு வந்தியாமே? ஆமா, வேண்டா பெத்த தாய செத்து போன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துருச்சா? அதுல டாடி அவங்க வந்து அவளை எப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்திருக்குன்னு அதுக்கு என்ன காரணம்? அவளை கட்ட புருஷ அவ பக்கத்துல இல்ல, அந்த வேலைப்பு தானே? நீங்க வார்த்தை பேசக்கூடாது. என்ன ஏன் தப்பு? நேரம் அவ பக்கத்துல இருந்திருந்தேன்னா நேத்து பிறந்த நாய் நீ இப்படி பேசியிருப்பியா? அவளுக்கு யாருமே இல்ல, ஆனாதே யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எங்க கமல், யாராவது அவன் ஒரு திரும்ப கிழி போட்டு பாருங்க, கொலை நடக்கும்டா. கொலை? நான் என்ன சாகுறேடா? இல்ல வரைக்கும் உங்க அப்பா இப்படிப்பட்டவன் 4 பேர் சுட்டி காட்டுற அளவுக்கு தான்டா நான் இருக்கேன். ஆனா உங்க அம்மா இப்படிப்பட்டவன்னு எவனாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? திடீர்னு மனைவி மேல பாசம் வந்துருச்சு போல இருக்கு. போடா முட்டாள் மலையா, என் மலை மேல நான் பாசம் வைக்கிறேன்னா அசோக்குங்கிற ஒரு ராஸ்கர் இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டான்டா. அதுக்காக அவங்க என்ன பழி வாங்குவாங்க? நீங்களும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இவ்வளவு ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது? எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டா. உங்க அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
சந்திக்க முடியாதவங்க சண்டை போட்டாவது சந்திக்கட்டும். சந்தர்ப்பம் ஒத்தாசை பண்ணி தாயும் மகனும் ஒண்ணு சேரட்டும் நினைச்சேன். இதை புரிஞ்சுக்காம உங்க அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறியடா இடியட். இடியட் போ, போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. எதுக்கு பைத்தியக்காரன்? மழை எதுக்கு, காத்து எதுக்குன்னு இதுவரைக்கும் எந்த பைத்தியக்காரனும் கேட்டதில்லை. இன்னைக்கு நீ கேட்கிற அம்மா எதுக்குன்னு. உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? தற்கொலை பண்ணிக்க வேணும். நீயும் செத்து போன அண்டர்லைன் பண்ணிட்டு வந்திருக்கியே. ஓகேடா, சொன்னதை செய்வா. ஆனா என் மனைவி என்ன விட்டு போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஆக அவங்க முன்னாடி நான் தோத்து போய் நிக்கணுமா? எஸ், அதான்டா உனக்கு பெருமை. மழை வேகத்துக்கு முன்னால மயில் தோத்து போகணும், பெண்மைக்கு முன்னால பிரம்மச்சரியம் தோத்து போகணும். இதையெல்லாம் தோல்வின்னு நினைச்சா நீ எங்கடா வெற்றி அடைய போற? புருஷன்கிற முறையில தான் உங்க அம்மாவுக்கு நான் கெட்ட பேர் தேடி கொடுத்துட்டேன். ஆனா மகன்கிற முறையில உங்க அம்மா மனசை புண்படுத்திடாதே. போய் அவளை கூட்டிட்டு வா. நான் போகலைன்னா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்பா, அந்த வார்த்தைக்கு தான் நீ மரியாதை கொடுக்கலையாப்பா. தப்புவா, இதுதான் முடிவா? என்னுடைய கட்டளை. உன்னை வளர்த்த பெருமையை நான் அடையணும்னா நிச்சயமா நீ உங்க அம்மா கிட்ட தோத்துதான் போகணும். அப்பா நீங்க உயிரோட இருக்க கூடாது. நான் உங்க சாபத்தை நீங்க உயிரோட இருக்க கூடாது. நான் உங்க சாபத்தை